Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலை குழம்பு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்டி சூடாயிருச்சு, ஆயில் விட்டுக்கலாம். பட்டை ஏலக்காய் கிராம்பு மூணுத்தையும் போட்டு காய்ச்சிக்கிறேன். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். மசாலா தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மூணும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் கடலை வந்து வெள்ளைக்கொண்ட கடலை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் அப்படியே போட்டுக்கலாம். கடலை சில டைம் வேகாது, அதனால் நம்ம முன்னாடியே வேக வச்சு வைக்கிறது தான் பெட்டர். நல்லா கொதிக்கட்டும். இனி வேக வைக்கலாம். பாருங்க, இனி தேங்காயும், தேங்காய் கூட நான் கொஞ்சம் பொட்டைக்கடலை ஊற்றி வச்சுருக்கேன், சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்போதான் குருமா வந்து கொஞ்சம் கெட்டியாக டேஸ்ட்டாக வரும். அதனால் கொஞ்சமாக பொட்டுக்கடலை நிறையா போடக்கூடாது, சட்னிக்கு போடுற அளவுக்கு கொஞ்சமாக போடணும். பாருங்க, இதே ஒரே ஒரு விசில் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, குருமா வெந்துருச்சு. கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு குருமா. கடலை குழம்பு முட்டுக்கு ஊற்றி சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்பு காலையில் டிஃபனுக்கு செய்கிற குழம்பு இது. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.